இந்த சைடு என்ன விஷயம்? சாரியில ரொம்ப அழகா இருக்கே. ஆண்டி, தேங்க் யூ ஆண்டி. ஆண்டி, அப்புறம் என்ன அழகாப்ல ஒரே பிரச்சனையாமே? என்னதான் நடக்குது இங்க? அது அம்மா கேக்குற. அது ஒரே பிரச்சனையாச்சுமா. நான் நகை போட சொன்னேன், சீர் செய்ய சொன்னேன், ஊத்தி ஒரு தட்டு வைக்க சொன்னேன். இதுக்கே அவங்களால முடியலன்னு சொல்றாங்கம்மா. ஆண்டி, உங்களுக்கு தெரியாதா அவங்களால அதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டி. அவங்க கிட்ட ஏன்டி கேக்குறீங்க? பூமாரி வீட்டுல ரொம்ப கஷ்டம் ஆண்டி. அந்த பூமாரி பேரே என்கிட்ட பேசக்கூடாது, தெரியாது உனக்கு. யார் நீ பூமாரி பேர்ல என்கிட்ட சொல்ற? இல்ல இல்ல ஆண்டி, அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம்னா சொல்ல வந்தேன். ஐயே, எனக்கு கூட அவளை பிடிக்கவே பிடிக்காது. அவ ரொம்ப பேட் ஆண்டி அவ. ஆமா ஆமா, இந்த வயசுலயே அவளுக்கு ரொம்ப வாயி. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா நம்மள 9 வார்த்தை பேசுவாவ ஆண்டி. ஆமா ஆண்டி, அவ அப்படிதான் ஆண்டி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஆண்டி? ஆண்டி, அவளுக்கு அடிபட்டுச்சு ஆண்டி. அப்போ சிவா தான் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட திட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தான். என்ன சொன்ன? ஆமா ஆண்டி, அன்னைக்கு பூமாரி கீழே விழுந்துட்டா ஆண்டி. உடனே சிவா பதறி போய், என்னாச்சு பூமாரி, என்னாச்சு பூமாரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலறி கொண்டு போய் கார்ல கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட திட்டு வேற வாங்கிட்டு வந்த ஆண்டி. நான் அப்பயே கேட்டேன், உடனே நான் என்ன சொல்லிட்டேன் அவங்க அம்மா கிட்ட, நான் தான் கூட்டு வந்தேன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம சிவா அங்க விட்டு கொடுக்க கூடாதுல்ல ஆண்டி, அதனால. ஆமா ஆமா, இந்த சிவா இருக்கான் பாரு, ரொம்ப மோசமானவன். என்கிட்ட அன்னைக்கு ஏதோ பூமாரின்னு சொன்னான், ஆனா என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு, இரு, எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்ல அவன். ஆண்டி ஆண்டி, இப்ப கூட நீங்க கேட்காதீங்க ஆண்டி, அப்புறம் என்கிட்ட சிவா கோச்சுக்குவா ஆண்டி, அப்புறம் நானும் சிவா பேச முடியாது ஆண்டி. அப்ப இதை நான் எப்படி கேட்காது இருக்கிறது? நான் கண்டிப்பா கேட்பேன் சிவாவை. அவன் எப்படி இந்த வேலை செய்வான் சிவா? அதுவும் எனக்கு அவளை பிடிக்கவே இல்ல. எனக்கு பிடிக்காதவங்கிட்ட நான் போக கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டு வாசப்படி எப்படி மெரிப்பான் சிவா? நமக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன் ஆண்டி, பாய் ஆண்டி. ஆ, வாங்கம்மா வாங்க. ஆ, என் பொண்ணுக்கு புடவை வேணும் சார். ஒரு நல்ல பட்டு புடவையா சீமந்த புடவையா காட்டுங்க. எதுக்கு இந்த பூமாரி வந்திருக்கானே தெரியலையே. சே, இவ இருந்தா நான் வந்திருக்கே மாட்டேன். ஹலோ சார், நல்ல 100 ரூபாயில புடவை காட்டுங்க. ஆ சரிம்மா, அதோ காட்டுறேன் பாருங்கம்மா. சூப்பராக இருக்குது பாருமா. சீமந்த புடவை தனியாகவே வச்சுருக்கோம்மா நாங்கள். சும்மா கலருங்கெல்லாம் பச்சை கலரில் பல பல பலன்னு இருக்கும் பாருங்க. அம்மா, இந்த பச்சை கலர் ஓகேவாம்மா? ம், நல்லதாக இருக்கு. பூமாரி, இந்த கலர் உங்கள் அக்கா அழகாக இருக்கலம்மா? ஆமாம்மா, இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும்மா. ஆ சரி சார், ரேட் எவ்வளோங்க மேடம்? நீங்கள் சொன்ன ரேட்டு தான் மேடம். நீங்கள் எந்த ரேட்டு சொன்னீங்களோ அதான் மேடம் எடுத்து காட்டியிருக்கேன். ம், சரி சரி. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்குறீங்க மேடம்? எங்கள் சம்பந்திக்கு ஒரு புடவை காட்டுங்க. என்னது, எனக்கு புடவையா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் மருமகளுக்கு எடுத்துகிட்டா போதும், நான் கிளம்புறேன். அத்தை, சம்பிரதாயப்படி அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அத்தை, அதான் தான் கேட்குறாங்க. சரி சரி, ஒரு நல்ல கலராக காட்டுங்க. சம்பந்தியம்மா, இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குது போ. சம்பந்தியம்மா, இந்த புடவை எடுத்துங்கம்மா. ம், சரி சரி. ஜோதிகா, நீ கூட ஒரு புடவை எடுத்துக்கம்மா, இந்த அம்மா உனக்கு எடுத்து கொடுக்குறேன். அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்கள் அத்தைக்கு எடுத்து கொடுத்தீங்களே அதுவே போதும்மா. சரி சரி, அப்போ யாழினி குட்டிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், சரியா? சரிம்மா, உங்கள் இஷ்டம்மா. அம்மா, யாழினி குட்டிக்கும் அஸ்வினி குட்டிக்கும் சேர்த்து எடுத்து கொடுங்கம்மா. என்ன நீ வந்து என்ன, என் பேர பசங்களும் ட்ரெஸ் இல்லைன்னு நீ சொல்லி தரியா? அதெல்லாம் தேவையில்லை, என் பேர பசங்களும் ட்ரெஸ்ஸெல்லாம் நானே எடுத்துருவேன். நீ அதுவும் பூ மாதிரி சொல்லி எடுக்கணும்னு இருக்கணும் அவசியமே கிடையாது. திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி சரி பூமாரி, நீ கம்பெனி இருப்பு மாதிரி, அவங்க தேவைப்பட்டா எடுத்துப்பாங்க. சரிம்மா, நான் வேணா அந்த சைடு போயிடுறேம்மா, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கம்மா.